guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா கப்பன் பார்க். 200 multiplied by அக்வேரியம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. கொஞ்சம் டயர்டா இருந்தது. சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படினு பார்த்தா கரும்பு ஜூஸ் இருந்தது. சரி கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு சாப்பிட்டோங்க. ஆனா வந்து அது கரும்பு ஜூஸ் மாதிரி இல்லங்க. கரும்பு சாறல வந்து தண்ணி அதிகமாக கலந்து குடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. கரும்பு சாற்றில் விழுந்த ஐஸ் கட்டியாய் நான் கரைந்து போனேன் உன்னுள். கிட்ஸுக்கு வந்து உள்ள ஒரு பூங்கா இருக்கு, பிளஸ் டாய் ட்ரெயினும் இருக்குங்க. இந்த கொரோனாவால் வந்து அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே எழுதியிருக்கு பாருங்க, ஜவஹர் பால் பவன். அது வந்து இந்த டைமில் க்ளோஸ்டாக இருக்குது. ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன்னு சொன்னாங்க. நம்ம இங்கே வர மாதிரி இருந்ததுன்னா டாய் ட்ரெயின்லாம் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தோன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா இங்கே டாய் ட்ரெயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அக்வேரியம் பார்த்துட்டு நம்ம ஒரு ரோடை கிராஸ் பண்ணி தான் வந்து திரும்ப உள்ள போறோம். இது எல்லாமே இந்த பார்க்குக்குள்ள தாங்க இருக்கு. பார்க் உள்ள இருக்க அந்த ரோடுவேயை பாருங்கங்க. ஒரே டைம்ல ஒரு 3 கார் போகலாம். அந்த அளவு பெரிய ரோடா இருக்கு. பார்க் வந்து ரொம்ப கிரீனிஷா இருக்குங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களையுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்க்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரஷ்ஷாக இருக்குங்க. பார்க்கிங்க்கு வந்து இடம் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்க் உள்ள பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாதது மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா பார்க் வந்து 300 ஏக்கரில் இருக்குங்க. அதனால் நம்ம எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் பார்க்குக்குள்ளே வந்து கூட்டமே இல்லாதது மாதிரி தாங்க இருக்கும். பெங்களூர்லயே இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு நாள்ல நம்ம போய் பாக்குறோங்க. ஏதாவது இடத்த நம்ம பார்க்க முடியலன்னா கூட இன்னொரு நாள் நம்ம போய் பார்த்துக்கலாம். ஆனா இதே வெளியூர்ல இருந்து வர்றவங்க, வேற ஸ்டேட்ல இருந்து வர்றவங்க வந்து ஒரு நாள்ல இந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க. வந்து வேணா இங்கே இறங்கிட்டு இதுதான் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம். உள்ளே வந்து நிறைய பில்டிங்ஸு, நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு நாளில் கவர் பண்ண முடியாது. ஸோ வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் இருந்தால் வந்து ஈஸியாக பார்த்துட்டு போகலாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சமே கடினமாக தாங்க இருக்கும். மர வேலைப்பாடுகளோட நிறைய உருவங்கள் இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒரு ஆண் பெண் உருவம், உங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க, நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் இருக்குங்க இந்த பார்க்குக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் இருக்கும். இது ஒரே மரத்தால் செஞ்சுருப்பாங்க, எந்த கனெக்ஷனுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கபன் பார்க்லேயே இருக்கிற உட்டால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உருவத்தை பார்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த இடத்துட்ட கூட ஒரு மேப் இருந்ததுங்க, நம்ம மேப்பை செக் பண்ணிக்கலாம். அப்படி மேப்பு புரியலைன்னா வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்கள விசாரித்தோன்னா நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்க நமக்கு ரூட் சொல்லுவாங்க. என்னோட பசங்களை அழைச்சிட்டு போனால் அவங்க ஃபாஸ்ட்டுக்கு எங்களால் பின்னாடி ஓடவே முடியாதுங்க. நான் இங்கே நிற்கிறேன், அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கே போய் பேசுகிறான் பாருங்கங்க. இது வந்து டென்னிஸ் ஸ்டேடியம்ங்க. இங்க நம்ம புக் பண்ணிட்டு வேணா போய் விளையாண்டுக்கலாம். எங்க எப்படி போணுமா? உள்ள போலாமா? There's no pride in the sun.
இப்போ நீங்கள் இங்கே வரணும்னா நம்ம இங்கே டைரெக்டாக வந்து புக் பண்ணணும். ஃபோர் பீப்புளுக்கு 1 hour 300 rupees இங்கே வேணா புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டென்னிஸ் பிடிச்சிருந்தா மியூசியம் என்ட்ரன்ஸ் சார். மெயின் ரோடுக்கு போனால் இப்போ ஸ்ரீ கண்டிவான ஒரு கபடி ஸ்டேடியமும் இருக்குது, ஃபுட்பால் ஸ்டேடியமும் இருக்குது. உங்கள பாத்தீங்கன்னா 7000க்கும் மேல மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஒரு மரமுமே ஒரு ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. பூங்காவில் இருக்க அந்த இயற்கையான சூழல் வந்து நம்மளை ரொம்ப அமைதியான ஒரு மனசோடு இருக்க செய்யும். பாறை மரங்களோட தடிமன் மூங்கில்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விரிவாக்கப்பட்ட புல்வெளி பூச்செடிகள் அதன் எல்லைக்குள் உள்ள நினைவு சின்னங்களுடன் காண்போரை வந்து ரொம்பவே கவருங்க. இது யாரால் பராமரிக்கப்படுதுன்னா கர்நாடக அரசோட தோட்டக்கலைத்துறையால் நிர்வகிக்கப்படுதுங்க. பூங்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல வந்து நடைபாதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகாலை வந்து இந்த வாக்கிங் போகிறவங்க அமைதியான இயற்கை சூழலில் வந்து தாவரங்களை படிக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கு கூட ரொம்ப அமேசிங்கான பிளேஸ்ங்க இது. இந்த பூங்காக்கு வர்ற சுற்றுலா பயணிகள்லாம் இந்த இடத்த எப்படி சொல்லுவாங்கன்னா தோட்டங்களோட நகரம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்களாமா. இந்த கப்பன் பார்க்கோட பேர் வந்து ஸ்ரீ சமாரா ஜெந்திரா பார்க். அம்மாவோட அன்பையும் அப்பாவோட பாதுகாப்பையும் ஒரே இடத்துல இருந்து பெற முடியும் அப்படின்னா அது யாருக்கிட்ட இருந்து தெரியுமா? அண்ணங்கிட்ட இருந்து தாங்க. இந்த பார்க்கில் காற்றின் மொழி புரிந்த மரங்களையும் மரங்களின் மொழி புரிந்த பறவைகளையும் நிறைய மனிதர்களையும் நம்ம பார்த்தோம். பார்ட் 3 கபன் பார்க் வீடியோவில் இன்னும் நிறைய இடங்களை பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்களை அப்சி. பாய் பாய், டேக் கேர், கீப் ஸ்மைலிங்க.